இன்றைக்கி வந்து ஆட்டு மூளையை வந்து மூணு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஆட்டு மூளை பஜ்ஜி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தருமா. இந்த பஜ்ஜி வந்து நான் வேலூரில் சாப்பிட்ருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன். வாங்கம்மா, எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். ஆட்டு மூளையை வந்து இன்றைக்கி நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். பஜ்ஜினா வறுவல் மாதிரி, கறி பகோடா இந்த மாதிரி செய்யலையா அந்த மாதிரி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கழுமை வந்து லைட்டாக எடுத்திருக்கேன், மஞ்சப்பொடி அரை ஸ்பூன், மிளகாய் பொடி அரை ஸ்பூன், மிளகு பொடி அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். பிரியாணி கலர் பவுடர் வந்து லைட்டாக எடுத்திருக்கேன் போகிறதுக்காக. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொடி வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பூப்பட்டை தூள் லைட்டாக சேர்த்துக்கிறேன். பிரியாணி கலர் பவுடர் லைட்டாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா அப்படியே பிசைய தேவையில்லை, சும்மா இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க. மசாலா இதில் வந்து வர மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ஃபுல் மசாலாவும் இதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி செய்யுங்க. கழுமாவையும் கொஞ்சோண்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து பஜ்ஜி போகிற மாதிரி தான். காலிஃப்ளவர் மாவெல்லாம் தேவையில்லை, எனக்கு அது பிடிக்காது. அதனால் வந்து நான் பஜ்ஜி மாவு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுமா. மசாலாலாம் நல்லா இதில் ஏறட்டும். வந்து நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயில் இது போட்டு வறுத்து எடுத்துக்கலாமா. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை நான் போட்டுக்கிறேன். இது வந்து பபிள்ஸ் ஆட்டமே வருதுமா. இது வந்து பபிள்ஸ் அடுங்கல, ஆனால் இது வந்து நல்லா வெந்துடுச்சுமா. இப்போ வந்து இது எடுத்துக்கலாம் நாம. பாருங்க நல்லா வெந்துடுச்சு. வந்து சுவையான சூப்பரான மூளை வறுவல் வந்து பஜ்ஜின்னு சொல்லலாம், வறுவல்னு சொல்லலாம். இது வந்து நான் பஜ்ஜினே சொல்கிறேன். பஜ்ஜி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குமா. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.